ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த கியூட் சம்மர் டாப் ஒரு மென்ஸ் ஷர்ட் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். காலரும் ஸ்லீவ்ஸும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ ஷர்ட்டை பாதியாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுற ஒரு டாப்பை இந்த ஷர்ட் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஷர்ட் ஹைட் மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அப்புறம் ஆர்ம்ஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா நெக் ரொம்ப லோ ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்லீவ்ஸ் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ட்ரேஸ் பண்ணும்போது பாட்டமில் ஹாஃப் இன்ச்சும் சைட்ஸில் 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் எலாஸ்டிக் வைக்கும் போது அந்த ஃப்ரில்ஸ் கரெக்டாக வரும். எலாஸ்டிக் நம்ம ஆக்சுவல் ஆர்ம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டைட்டாக இருக்காது. ஷோல்டர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு சைட்ஸ்லேயும் இப்போ ஒரு 1.5 இன்ச்க்கு ஃபேப்ரிக் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது நெக் ஃபினிஷிங்காக. இப்போ இந்த கட் பண்ண ஃபேப்ரிக்கை நெக்கோட அட்டாச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே கார்னர்ஸில் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ளே திருப்பி 2 டைம் ஃபோல்ட் பண்ணி அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம்.
ஸ்லீவ்ஸோட மிடில் எடுத்து ஷோல்டர் மிடில் வச்சு கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸும் ஆர்ம்ஸ் எல்லாமே சேர்த்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுற மாதிரி. இப்போது ஸ்லீவ்ஸ் பாட்டமில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கும் ஸ்லீவும் சென்டரில் மார்க் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கை இப்போ ஹேண்ட்ஸில் வச்சு அப்படியே இழுத்த மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங்ஸ் அப்படியே ஜாயின் ஆகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். இன்னொரு எண்டு வரைக்கும் அந்த எலாஸ்டிக்கை இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு வாட்டி அகைன் ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக் மிடில்லையே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க, எலாஸ்டிக் வெளியே தெரியாது. இப்போ சைட்ஸில் எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கோங்க. இந்த டாப் நான் சம்மருக்காக கொஞ்சம் லூஸாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக்கில் டக்ஸ் பிடிக்கிறப்போ ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கும். இதை எவ்ரிடே டாப் மாதிரி கூட போட்டுக்கலாம், பட் எனக்கு இது ஒரு சூப்பரான ஷாப்பிங் அவுட்ஃபிட்டாக அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஜீனோ இல்லை ஜெகினோ பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே அப்படியே கிளம்பலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபேஷன் ஐடியாஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தி ஆர்டி.